ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தரணி டெய்லி சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஆட்டு நுரையீரல் கிரேவி தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், இதுதான் ஆட்டு நுரையீரல். உடம்புக்கு அவ்வளோ நல்லதுன்னு சொன்னாங்க. இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் சமைக்க போகிறேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படி சமைக்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இது க்ளீன் பண்ணணும். பாருங்கள், கறிக்கடையிலே இது இந்த மாதிரி வெட்டி கொடுத்துட்டாங்க. இப்போ இது எப்படி க்ளீன் பண்ணணும்னா, இந்த நுரையீரலுக்கு பார்த்திங்களா, அதை நல்லா அழுத்தி பிழியணும். பிழிஞ்சி க்ளீன் பண்ணணும்னு சொன்னாங்க. அதனால் அதே மாதிரி க்ளீன் பண்ணுற. பாருங்கள், இந்த மாதிரி பிழியணுமா. பிழிஞ்சி ஒரு நாலஞ்சு தடவை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், க்ளீன் பண்ணியாச்சு. பாருங்கங்க, இப்போது இதை குக்கரில் சேர்த்துட்டு ஒரு நாலஞ்சு விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். இது கூட கொஞ்சம் மஞ்சத்தூள். கொஞ்சம் உப்பையும் சேர்த்துக்கலாம். பாருங்கள், இது வேகும்போது இதுலேயே தண்ணி விடும். அதனால் நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு டம்ளர் போதும். இப்போ இது மூடி போட்டு வச்சிடலாம். பாருங்கள், ஒரு அஞ்சு விசில் வரட்டும். பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. இப்போ இதுக்கு மசாலாவை ரெடி பண்ணிக்கலாம். ஒரு ஸ்பூன் சோம்பு, ஒரு ஸ்பூன் சீரகம், ஒரு ஸ்பூன் மிளகு சேர்த்து நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கலாம். பாருங்கள், கடாயை வச்சாச்சு. கொஞ்சம் எண்ணெய் ஊற்றியாச்சு. இப்போ எண்ணெய் சூடானதுமே கொஞ்சம் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு வெடிக்கட்டும். கொத்தமல்லி கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போது ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் ஆகட்டும். பாருங்கள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வதங்கிட்டுருக்கு. இப்போது கொஞ்சமாக வெங்காயம், நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். வெங்காயத்தை சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது நல்லா வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கின உடனே கொஞ்சமாக தக்காளி சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது ரெண்டும் நல்லா வதங்கட்டும். பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. இப்போது இந்த ஸ்டேஜில் அரைச்சி வச்ச கரம் மசாலாவை சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள், எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போது வேக வச்ச இந்த நுரையீரலை சேர்த்துக்கலாம். நம்ம ஆட்டு கறியை சாப்பிட்றத விட ஆட்டோட உடல் உறுப்புகளை சாப்பிட்டா உடம்புக்கு ரொம்ப நல்லது. தலை, குடல் கறி, அப்புறம் இது நுரையீரல், கால், இப்போ இந்த மாதிரி பகுதிகளை சாப்பிட்டா உடம்புக்கு அவ்வளோ நல்லதுன்னு சொன்னாங்க. இப்போ கொஞ்சம் லைட்டாக உப்பு சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி நம்ம வேக வைக்கும்போதே கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம். அதனால் கொஞ்சமாக உப்பு பார்த்து போட்டுக்கோங்க. இது நல்லா கொதிக்கட்டும். பாருங்கள், நல்லா கொதிச்சிட்ருக்கு. தண்ணி ஊற்ற வேண்டாம், நம்ம வேக வச்ச தண்ணி அளவே போதும். பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஆட்டுக்கறி நுரையீரல் கிரேவி ரெடி. வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இதோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னா, மட்டன் சதையை சாப்பிட்ற மாதிரி தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். பாய்.